சொல் ஸ்பீச் தெரப்பி. ஓகே, இந்த வீடியோ எதை பற்றி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய நிறைய பேர்த்துக்கு வந்து இந்த இயர்பட்ஸ், இந்த பின், இல்லை இந்த பின், இதெல்லாம் வந்து காதில் போட்டு லைக் அழுக்கு எடுக்கிற ஹேபிட் வந்து இருக்குது. ஸோ இது வந்து கரெக்டாக தப்பாக பண்ணலாமா பண்ண வேண்டாமா, நம்ம காதில் அழுக்கு எதுக்கு செக்ரீட் ஆகுது, அதை பற்றி தான் இந்த வீடியோ. ஃபஸ்ட்டு நம்ம காதில் எதுக்கு அழுக்கு செக்ரீட் ஆகுது அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா, அழுக்கு வந்து நம்ம வெளியில் இருக்கிற வந்து தூசி இல்லை வந்து ஏதாச்சும் பூச்சி இந்த மாதிரிலாம் போச்சுன்னா அது வந்து உள்காது வரைக்கும் இல்லை நடுக்காது உள்காது வரைக்கும் போகாமல் இருக்கிறத வந்து பாதுகாக்கிறதுக்கு தான் வந்து அந்த அழுக்கு வந்து ப்ரொடியூஸ் ஆகுது, அதாவது இயர் வேக்ஸ் வந்து ப்ரொடியூஸ் ஆகுது. இது வந்து ஒரு ப்ரொடெக்டிவ் மெக்கானிசம் தான். அது வந்து ஒரு ஒருத்தருக்கும் வந்து ஒவ்வொரு அளவுக்கு இருக்கும். எனக்கு வந்து ரொம்ப கம்மியாக இருக்குது, இன்னொருத்தவங்களுக்கு ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது அப்படின்னா அது வந்து அவங்களவங்களோட ஏஜ், உடல் கண்டிஷன்ஸ் எல்லாமே பொறுத்து, அவங்க இருக்க கிளைமேட், என்விரான்மெண்ட் எல்லாமே பொறுத்து வந்து இது மாறுபடும். ஸோ அதனால் ஒவ்வொருத்தருக்கும் வந்து அந்த இயர் வாக்ஸ் வந்து செக்ரீட் ஆகிறது வந்து டிஃபர் ஆகும். ஸோ வந்து இது வந்து ஒரு ப்ரொடெக்டிவ் மெக்கானிசம், நான் முதலே சொன்ன மாதிரி தூசிலாம் போகாமல் வந்து பாதுகாத்துக்கும். ஸோ அதே போல் இன்னொன்று, இந்த இயர் வாக்ஸ் வந்து செக்ரீட் ஆகலைன்னா நம்ம காது வந்து ரொம்ப ட்ரை ஆயிரும். அதாவது வந்து இந்த குழாய் இருக்குல்ல, காதில் இருக்க குழாய் வந்து ரொம்ப வந்து ட்ரை ஆயிரும், நம்மளுக்கு வந்து அரிப்பு வந்து ஸ்டார்ட் ஆயிரும். ஸோ வந்து அழுக்கு வந்து செக்ரீட் ஆகிறது வந்து இப்போ அழுக்கு இருந்ததுன்னா அவங்க வந்து அன்கிளீனாக இருக்காங்க, அதாவது சுத்தம் இல்லாமல் இருக்காங்க அப்படிங்கிறது கிடையாது. இது வந்து ஒரு நேச்சுரல் ப்ராசஸ். அழுக்கு செக்ரீட் ஆகிறது ரொம்பவே நல்லது. நம்ம இப்போ இந்த இயர்பட்ஸ்லாம் போட்டு காது க்ளீன் பண்ணலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, பண்ணவே கூடாது. ஸோ காதில் நம்மளுக்கு அழுக்கு செக்ரீட் ஆகிறது வந்து உள்ளுக்குள்ளே வந்து செக்ரீட் ஆகும் அந்த குழாய்க்குள்ளே. ஸோ அதுவே சம்டைம்ஸ் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வெளியேற ஸ்டார்ட் ஆகும். ஸோ அந்த மாதிரி வெளியிலேயே நின்னால் மட்டும் நம்ம வந்து லைட்டாக வந்து இயர்பட்ஸோ இல்லை வந்து ஒரு தண்ணி நினச்சி ஒரு சின்ன கிளாத்லேயும் அந்த மாதிரி வந்து க்ளீன் பண்ணிக்கலாம். பட் உள்ளே விட்டு க்ளீன் பண்ணுறது பண்ணவே கூடாது. உள்ளே விட்டு க்ளீன் பண்ணால் என்ன ஆகும் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா, இப்போ நினச்சிக்கோங்க நம்மளோட காதில் இருக்கிற குழாய், அதாவது இயர் கெனல் வந்து இதோட ரொம்ப சின்ன ஹோல் தான். ஸோ இப்போ வந்து இங்கே அழுக்கு இருக்குது. அப்போ நம்ம வந்து இவ்வளோ பெரிய ஒரு ஒரு கருவி மாதிரி, அதாவது இயர்பட்ஸை வந்து இப்போ உள்ளே விடுறோம் அப்படின்னா, நம்மளுக்கு வந்து கொஞ்சம் அழுக்கு சைட்லலாம் ஒட்டியிருக்கு அப்படின்னா, இப்போ நீங்கள் பின் வச்சு எடுக்கிறீங்கன்னா வந்துடும், ஓ நம்ம வந்து க்ளீன் பண்ணிட்டோம் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். பட் நிறைய ஃபார்ம் ஆகிருக்கு, உள்ளே வந்து இப்படி இருக்குது அப்படிங்கும் போது நம்ம இப்படி உள்ளே விட்டோம்னா என்னாகும், இன்னும் உள்ளே தான் போகும், இப்படி எடுத்துகிட்டு வரவே முடியாது. ஏன்னா வந்து 900 வந்து ரொம்ப சின்னதாக இருக்குது. ஸோ வந்து நம்ம இயர்பட்ஸ் போட போட இதில் வந்து அழுக்கு ஒட்டியிருக்க மாதிரி இருக்கும், நம்ம வந்து அழுக்கு க்ளீன் பண்ணிட்டோம் அப்படின்னு நினைப்போம். பட் என்னாகுது, இங்கே பாதி குழாயில் நின்றுட்டுருக்கிறது நம்ம தள்ளி 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 நடுக்காத அளவுக்கு கொண்டு போயிடும். ஸோ இந்த பிக்சரில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து நல்லா தெரியும். ஸோ வந்து நம்ம என்னாகும், அந்த குழாய் வந்து இந்த இடத்துக்கு வந்து ஒரு உறுப்பு இருக்கும், டிம்பானிக் மெம்பரேன் அப்படின்னு சொல்லிட்டு தள்ளி 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 அதுக்கிட்ட கொண்டு போயிடும். சம்டைம்ஸ் என்ன ஆகும், நம்ம அடிக்கடி அதை போட 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 என்ன ஆகும்னா, நம்ம அழுக்க தள்ளி தள்ளி போகிறோம், அது போய் வந்து அந்த டிம்பானிக் மெம்பரேன் மேலே ஒட்டிக்கும். ஸோ ஒட்டிக்கும், அதை வந்து நம்ம மறுபடியும் மறுபடியும் பண்ணால் அது டேமேஜ் ஆகிறது கூட நிறையா சான்சஸ் இருக்குது. இன்னொன்று, அந்த அழுக்கு எல்லாமே ஒன்று சேர்ந்து கட்டி ஆகிடும். ஸோ கட்டி ஆகும்போது நம்மளுக்கு நாளடைவில் கொஞ்சம் கொஞ்சமாக காது கேட்குற தன்மையை குறைஞ்ச மாதிரி ஃபீல் ஆகும். ஓகேங்களா? ஸோ அதனால் வந்து இது உள்ளே போடுறதுனால அழுக்கு வெளிவரதே கிடையாது, உள்ளே தான் வந்து ஜாஸ்தியாக போகுது. ஸோ இதுக்கு என்ன பண்ணணும் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா, மோஸ்ட்லி இது வந்து ENT டாக்டர்ஸ் கிட்ட தான் போய் ரிமூவ் பண்ணணும். ஸோ வந்து ரொம்ப ஹார்ட் ஆயிடுச்சுன்னா அவங்களாலையும் வந்து போன அன்னைக்கே வந்து ரிமூவ் பண்ண முடியாது. ஸோ இயர் வேக்ஸ் ட்ராப்ஸ்னு வந்து நம்மளுக்கு ஒன்று தருவாங்க. ஸோ அந்த ட்ராப்ஸை வந்து நம்ம வந்து ஒருத்தவங்களுக்கு எவ்வளோ இருக்கோ அது பொறுத்து ஒரு நாளைக்கு 3 ட்ராப்ஸ் விடுங்க, சாரி 3 வேலைக்கு விடுங்க, இல்லை 5 வேலைக்கு விடுங்க, அந்த மாதிரி வந்து சொல்லுவாங்க. ஸோ போட்டுட்டு 1 வீக் கழித்து நீங்கள் போனால் தான் இந்த இயர் வேக்ஸ் நீங்களே பார்த்துப்பீங்க, ஒரு கொழக்கொழப்பு தன்மையில் தான் இருக்கும். அந்த கொழக்கொழப்பு தன்மையில் இருந்தால் தான் நம்மளும் டாக்டர்ஸுமே அதை வந்து எடுக்க முடியும். இல்லை கெட்டியாக இருக்கிறப்ப எடுத்தாங்க அப்படின்னா நம்ம தோளோடு சேர்ந்து உறிஞ்சு வர ஸ்டார்ட் ஆகும். ஸோ அப்போ வந்து நம்மளுக்கு வலி எடுக்கும். ஸோ அதனால் மோஸ்ட்லி அந்த மாதிரி எடுக்க மாட்டாங்க. அந்த கொழக்கொழப்பு தன்மை இருந்தால் மட்டும்தான் எடுப்பாங்க. ஸோ அதனால் வந்து அந்த ட்ராப்ஸ் போட்டுட்டு நீங்கள் 1 வீக் கழித்து போய் எடுத்துக்கலாம். ஓகேங்களா? ஸோ எடுத்தீங்கன்னா உங்களுக்கே வந்து ஒரு ரிலீஃப் ஆகும். அதாவது வந்து காது கேட்குறது வந்து இன்னும் பெட்டராக கேட்ட மாதிரி இருக்கும். ஸோ அதனால் வந்து வீட்டில் வந்து எதுவும் யூஸ் பண்ணாதீங்க. அதாவது எந்த ஒரு குச்சியோ இல்லை பின்னோ இல்லை இயர்பட்ஸோ யூஸ் பண்ணி எடுக்கும் போது நம்மளுக்கு உள்ளே உள்ளே தான் போகுது. முன்னாடி, அதாவது முன்னாடி பக்கம் மட்டும் நீங்கள் க்ளீன் பண்ணிக்கலாம். ஸோ இந்த வீடியோ வந்து நிறைய பேர்த்துக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த மாதிரி வந்து யாராச்சும் தெரியாமல் இயர்பட்ஸ் யூஸ் பண்ணிக்கிட்டு இருந்தாங்கன்னா கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள், அவங்களுக்கும் இன்னும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இன்னொரு வீடியோவில் இந்த மாதிரி சந்திப்போம். பாய், தேங்க்யூ.